எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம். ஸோ நம்ம ஸ்டடி ஹால் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஏன் சார் லைவ் வரல, ரெண்டு நாள் ஆகி போச்சு, சனி ஞாயிறு லைவே இல்லையே சார், சனிக்கிழமை அங்கே கரூர் போயிருந்தோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நேற்று கொஞ்சம் அழிஞ்சதுனால ரொம்ப முடியலையா, ஸோ அதனால நேற்று லைவ் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் வேறு இருந்துச்சு, அதனால் அது அந்த ஒர்க் வேறு நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் லைவ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு லைவ் வந்துடும், சரியா? அதை யோசிக்க வேணாம் நீங்கள், ஸோ அதை விட்ருங்க, அது ஓகே தானே? எஸ். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நான் சொன்னேன்ல, சனிக்கிழமை கரூரில் போய் நம்ம ஸ்டடி ஹால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கரூரில் வந்து யார் யாரெல்லாம் படிக்கிறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா படிச்சிருவேன், என்னால் படித்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரி ஸ்டடி படிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இப்படிலாம் யார் யாரெல்லாம் இருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து வீட்டில் படிக்க முடியல, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான் இந்த ஸ்டடி ஹால்ன்ற விஷயம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து படிக்கலாம், சரியா? டெய்லி வந்து நீங்கள் ஸ்டடி ஹாலை யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்கு மென்டார்ஸ், 13ஆம்தேதியிலேருந்து மென்டார் வந்துருவாங்க. ஸோ மென்டார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா உங்களுக்கு மென்டார் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது போக வார வாரம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் செஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கேயே வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கு பார்க்கறதுக்கான ஒய்ஃபை சப்போர்ட் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் பேபே இன்னும் ரொம்ப கம்மியான லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? பேபே வேணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபில் ஆனதுக்கப்புறமேட்டு இடம் லேன் ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லொக்கேஷன் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எங்கே இருக்குது அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் முத்துநகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கரூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ முத்துநகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ முத்துநகரில் இருந்து முத்துநகரில் வந்து தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் லொக்கேஷன் மேப்பில் போட்டிங்கனாலும் வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்து வெளியூர்லேருந்து வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரூருக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு ரவுண்டானா இருக்கும், சரியா? அந்த ரவுண்டானத்துலேருந்து நேராக கரூருக்குள்ளே போகிற ரோடு, ஒரு மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் போனீங்கனாலே ரெண்டாவது சிக்னல் ஒன்று வரும், அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் திரும்பணும், அதுக்குள்ளே போனீங்கன்னா தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் ஒரு சந்து இருக்கும், இல்லை அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒட்டி லெஃப்ட் உள்ளே திரும்புவோம். ஸோ அதில் உள்ளே போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே ஒரு சந்து மாதிரி வரும், அந்த சந்து இல்லாமல் அதுக்கு அடுத்து பேக் சைடில் ரெண்டாவது சந்து, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்க பேக் சைடில் இருக்க ரெண்டாவது சந்து, சரியா? அந்த சந்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டெடியால் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஏரியா டவுன் ஏரியா தான், பட் உள்ளே இருக்குது, சரியா? மெயினில் இல்லாமல் கொஞ்சம் சந்துக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து அது எங்கே இருக்குது என்னன்றதை தெரிஞ்சு இது பண்ணிக்கோ, சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ. ஸோ யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ கரெக்டாக போய் கரெக்டாக டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து என்னால் வீக்லி தான் படிக்க முடியும், இது டெய்லி வர முடியாது அப்படின்னாலும் நீங்கள் வீக்லியும் வந்து படிச்சுக்கலாம், டெய்லி வீக்லி வீக்லி ஸ்பெஷல் செஷன் அட்டன் பண்ணுறதுனால அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான். ஸோ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணி, ஆனால் வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லின்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க, டெய்லின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி வரணும், சரியா? ஸோ நீங்கள் தவிர்க்கவே முடியாது, இந்த காரணத்தினால எனக்கு இந்த ஒரு நாள் மட்டும் லீவ் இருக்கும் சார் அப்படின்னா அதை நீங்கள் மென்டார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லீவு. ஸோ எல்லாம் லீவ்லாம் விட மாட்டோம். ஸோ நீங்கள் 3 நாளைக்கு மேலே வரலைன்னா ஸ்டடி ஹாலிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள், சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம், ஏன்னா படிக்கிற விஷயம் இல்லையா. ஸோ படிக்கிற விஷயத்தில் அசால்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஏனோ தானோன்னு படிக்க முடியாது. ஸோ சீரியஸாகவே உங்களை படிக்க வைக்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ அதுக்காக இந்த விஷயம்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? லிமிடெட் சீட்ஸ் இருக்குது, வேண்டவங்க யார் யாரெல்லாம் வரணுன்றீங்களோ அவங்கள வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ். ஸோ இதற்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அட்ரஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீபாகரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்க ரெண்டாவது ஸ்ட்ரீட், ஓகேவா? முதல் ஸ்ட்ரீட்டில் ரெண்டாவது ஸ்ட்ரீட், ஓகே? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வர விருப்பம் இருக்கோ வந்து சேருங்க, சாயந்தரம் லைவில் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி ராயல் பாஸு ஆஃபரில் இருக்குது, ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோ, ஓகே? ராயல் பாஸுக்கு ஒரு ஆஃபர் இன்றைக்கி இந்த ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஓகே மக்களே, டாடா, பை பை, சி யூ.